வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. அண்மை செய்தி. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாகைக்கு 310 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். விவரங்களை கொடுக்க இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், விவரம். வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கடந்த 6 மணி நேரத்திற்காக மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. இன்று காலை 5:30 நிலவரப்படி காலை 7 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இலங்கையின் திருகோணமலையிலிருந்து சுமார் 260 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து 310 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 360 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 400 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரை அதாவது காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே நாளை காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் சொல்லி இந்திய வானிலை அமைப்பும் சொல்லியிருக்காங்க. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது கரையை கடக்கும் பொழுது மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சுமாராக 75 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என இந்திய வானிலை அமைப்பும் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்திலிருந்து இந்த புயல் உருவாகாமல் போனது, புயல் எந்த திசை நோக்கி செல்கிறது அப்படிங்கறத வானிலை அமைப்பும் தொடர்ந்து ஒரு கண்காணித்து வருவதாக தான் தெரிவிச்சிருந்தாங்க. அப்ப நேற்றைய தினம் இது வந்து புயலாக வலுப்பெறாமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே இது வந்து வலுவிழந்துதான் நோக்கி வரக்கூடும் என கூறப்பட்டது. தொடர்ந்து இந்த முரண்பாடுகள் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் புயல் உருவாகாது அப்படிங்கறத இந்திய வானிலை ஆய்வு மையம் தெளிவாக கூறியிருக்காங்க. புயல் உருவாகாமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை அருகே வலுவிழந்து நாளை காலை தமிழகம் நோக்கி வரும் பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தற்போதைய இன்றைய காலை 5:30 நிலவரப்படி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு வடகடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தடைக்காற்று அதிகமாக வீசும் என கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையிலிருந்து காலை முதலே பல்வேறு பகுதிகளில் காற்றுடைய வேகம் என்பது அதிகமாக இருந்து வருகிறது. கடலுடைய சீற்றமும் 3வது நாளாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.